ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் இஎன்ஜி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டெல்லாம் ரேஷன் கார்டையில் பதிஞ்சிருப்போம். அது வந்து பதிஞ்சிருக்கா வெப்சைட்டில், எப்படி டிஎன்ஏபிடிசி கவர்மெண்ட் வெப்சைட்டில் பதிஞ்சிருக்கா, என்ன எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து லாகின் ஆகலை, அதை அழைச்சிட்டு நான் திரும்ப இங்கே உள்ள இலவச பதிவிறக்கம் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி திரும்ப சக்ஸஸ் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அந்த டிஎன்ஏபிடிசி நல்லாயிருக்கும், அதில் நாம் உள்ள ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் வச்சு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, நாம் ஆதார் அட்டை பதியில அப்படின்னா கூட நம்மளுடைய யாரோட நான் சேர்க்கலையோ அவங்களோட ஆதார் அட்டையே சேர்த்துடலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் சேர்த்துட்டோம், அது கவர்மெண்ட் வெப்சைட்டில் எங்கே பதிஞ்சிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே என்ன பசே அறிக்கைகள் அப்படின்ட்டுருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். அவங்களுக்கு அந்த டிஎன்இபிடிஎஸ் அந்த எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியலனா, கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் எடுத்தோன்னே மாவட்டம் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் வட்டம் தேர்ந்தெடுக்கணும். நான் இப்போ கொடுக்குறதெல்லாம் குத்துமையாக தான் கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வரும். மாவட்டம் தேர்ந்தெடுக்கணும், வட்டம் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் ஊர் பேர், ஏதாவது கடை ரேஷன் கடை பேர் ஏதாவது சும்மா தேர்ந்தெடுக்கணும். அதில் உறுப்பினர்களோட, அதில் ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். அதில் உறுப்பினர்களோட பேர் ஏதாவது சூஸ் பண்ணால் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். இப்போ நான் வந்து எல்லாமே சும்மா தோராயமாக தான் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் உங்களோட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பதிஞ்சிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து ஏன்னா நான் அந்த டிஎன்ஏபிடிசி அதுன்னு சொன்னால் அதுலேயும் பதிஞ்சிக்கிறாரு தான் பதிஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் கார்டு இங்கே பயனாளர் நுழைவுன்னு இருக்குல்ல, அந்த அதுக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களுடைய கார்டு பிரிண்ட் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய கார்டு பிரிண்ட் ஆகிருச்சு ஆனால் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா அது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.